He is not a psycho. Neither is he a patient. ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்களும் வந்து பெரிய மனசு பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. கல்யாணம் நடத்துறதுக்கே இடம் இல்லையா, மாஸ்கையே வந்து கல்யாண மண்டபமா மாத்திடுங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண பொண்ணுக்கு 10 சவரன் கோல்டு 20 லட்சம் ரூபாய் பணமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் கேரளால நடக்குதுப்பா. இந்த கேரளா ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏஆர் ரஹ்மான் சாரே ஷேர் பண்ணிருக்காரு, பாராட்டி இருக்காரு. பிராவோ, Love for humanity has to be unconditional and healing அப்படினு போஸ்ட் பண்ணிருக்காரு. என்னைக்குமே தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃபா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாரு. அண்ட் அந்த வரிசையில இந்த ஸ்டோரியும் வந்து ஷேர் பண்ணி ஹியூமானிட்டி அப்படிங்கற விஷயம் இருக்கதாங்க செய்து, அண்ட் அது அன்கண்டிஷனலா இருக்கணும், மத்தவங்களுக்கு ஹீலிங்கா இருக்கணும் அப்படினு போஸ்ட் பண்ணிருக்காரு. கல்யாண வீடுனால இன்னொரு முக்கியமான விஷயம் சாப்பாடு. சரி, மாஸ்க்ல கல்யாணம் நடந்திருக்கு, சரி அவங்கலாம் வந்து பிரியாணி தான் போடுவாங்க அப்படினு நம்ம நினைச்சா அதுதான் கிடையாது. இந்து முறைப்படி தானே கல்யாணம் நடந்துச்சு. அண்ட் அதே மாதிரி 1000 பேருக்கு பாத்தீங்கன்னா தலைவாழை இலை போட்டு வெஜிடேரியன் உணவே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கல்யாணத்தை பத்தி தான் இப்போ கேரளா முழுக்க பேச்சா இருக்கு. நம்ம இந்தியால இப்போ ரிலீஜியன் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கு, அண்ட் சில பேர் வந்து ஒடுக்கப்படுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஜாதி மதம் அதெல்லாம் கடந்ததுதாங்க இந்தியா அப்படின்னு சொல்ல தோணுதுங்க. அண்ட் ரீசெண்டா கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படமும் சர்ச்சை ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்ட் அதுக்கும் பதில் கொடுக்கிற விதமா தான் இந்த கேரளா ஸ்டோரியை பாருங்க, அந்த படத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸும் ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே பிஹைண்ட்வுட்ஸ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. He is not a psycho. Neither is he a patient. அவன் ஒரு தீர்க்கதரிசி. மே 5 முதல் திரையரங்குகள்.